ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சம்யுக்தா ஸ்டூடியோ. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்க போகிறோம். என்னென்னா, என்னோடய குழந்தை மிஷுக்கு வந்து முகுஜரி தைக்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீ வந்து சின்ன வயசில் நான் போட்ட சாரீ, அதாவது எனக்கு முக்குஜட்டை தைக்கும் போது கட்டின சாரி. ஸோ இந்த ஐடியா வந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதே மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணலான்னு. ஸோ என்னோடய பாட்டிக்கு வந்து நான் யூஸ்வலி அவங்கள அம்மான்னு கூப்பிடுவேன். அவங்களுக்கு வந்து முக்குஜட்டை தைக்க நல்லா தெரியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க தான் தைச்சாங்க. அதனால் மிஷுக்கும் அவங்க தான் இப்போ தைக்க போகிறாங்க. நாங்கள் வந்து மல்லி முகெல்லாம் வாங்கி முன்ன நாளே தைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த சாரியை தான் நானும் கட்டினேன். அண்ட் முன்ன நாளே வந்து என்னோடய மாமி அண்ட் மம்மி சேர்ந்து அவளோட லெஹெங்கா, அதாவது இந்த பாவாடை, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெரி இம்ப்ராம்ப்டு கைண்ட் ஆஃப் ஐடியா, நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலை. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, சென்ட்ரலில் வந்து ஒரு நாடாவை விட்டு சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா லேஸாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ப்ளீட் ப்ளீட்டாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு நாடாவை வச்சு கட்டி விட்ருவோம். ஸோ மீன்வைல் மிஷு அண்ட் கௌஷிக் வந்து இங்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நாளைக்கு வந்து அவளுக்கு ஜட தைக்கலன்னு, ஆக்சுவலி அவளுக்கு தெரியாது அது வந்து கொஞ்சம் பாரமாக இருக்கும், பல மணி நேரம் உக்காரணும்னு, பட் ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட் இனிஷியலி. ஓகே, ஸோ அகெயின் திருப்பி நீங்கள் பார்த்த மாதிரி அவள் பண்ண சேஷ்டையை மறுபடி பண்ணிட்ட பிறகு, இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் வந்து அம்மா வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மா, மம்மி அண்ட் என்னோட சிஸ்டர் பிங்கு, நாங்கள் மூணு பேருமே வந்து இவங்க மூணு பேருமே வந்து முகுஜடை தேவையானதெல்லாம் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலே. ஆக்சுவலி முகுஜடை தைச்சிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். பட் இந்த காலத்தில் வந்து பசங்களை கொஞ்சம் கிராங்கி, அவங்க வந்து அவ்வளோ நேரம் பேஷண்ட்டாகவும் உட்கார மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜடியும் வச்சுக்க மாட்டாங்க. என் எதனா குத்துற துணி போட்டால் கூட, எதனா ஃபேன்சி துணி போட்டாலும் குத்துது குத்துதுன்ட்டு ரொம்ப சேஷ்டாக பண்ணுவாங்க. பட் இந்த ஹோல் மெமரி எங்களுக்கு லைக் நாங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுறோம். இட்ஸ் சச் அ மெமரபிள் மூமெண்ட். நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து எங்களோட அடுத்த ஜென்ரேஷனாக மிஷு வந்து இந்த மாதிரி ஜடை தைச்சிக்கிறது, இட்ஸ் லைக் ஜஸ்ட் சச் அ ஹாப்பி மூமெண்ட் எனக்கு, எஸ்பெஷலி எனக்கு, தட் மை ஃபுல் ஃபேமிலி இஸ் வித் மீ. அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடேல இதை வந்து இப்படி கட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா மொக்கெல்லாம் ஆல்ரெடி கோர்த்து வச்சுட்ருக்காங்க. அண்ட் இதை வந்து இப்போ வந்து அந்த ஜடையில் கட்ட போகிறாங்க. இந்த ஜடை பூரா தைச்சது வந்து பிங்கு தான். ஸோ லிட்டில் பை லிட்டில் லிட்டில் பை லிட்டில் அது அப்படியே கூடி வரும்போது பர்ஃபெக்டாக வந்துச்சு. அண்ட் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறப்பாருங்க. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும், லைக் ஸோ சூதிங் கைண்ட். அப்படியே அந்த ஃபிஷ்ஷு மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த ஜடை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே தேவையானதெல்லாம் கொஞ்சம் 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 அந்த சென்டர் அடிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு மேடம்மை வந்து உக்கார வச்சிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து பிங்கோ என்ன பண்ணியிருந்தாலும், அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ்ன்ட்டுன்னு கொஞ்சம் பேக்கெட்டில் வந்து ஐ மீன் ஒரு கவரில் வந்து கொஞ்சம் தீனிங் வாங்கி வச்சுருந்தா, ஸோ தட் அப்பப்போ அப்பப்போ எதுனா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா வந்து மிஷு வந்து சைலண்ட்டாக உக்காருவா அப்படின்ட்டுன்னு. அண்ட் இதுவும் கொஞ்ச நேரம் ஒர்க் ஆச்சு. அண்ட் மிஷு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தா. இந்த ஜடை தைக்கிற ப்ராசஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இருந்துல்ல, வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தாள். அண்டு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஐடியா பண்ணிட்டோம். என்னென்னா, அவள் எதிர்க்க டிவி எதிர்க்க உட்கார வச்சு டிவியை போட்டு விட்டோம். ஸோ தட் அவளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஆஸ் யூ கேன் சி, இங்கே வந்து ஒவ்வொரு இதுவும் வச்சு அப்படி தைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி தான் இந்த குழந்தை வந்து இவ்வளோ வெயிட் தாங்குச்சோ எனக்கு தெரியல. பட் தென் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாமே அமைஞ்சிச்சு. அண்ட் இது என்னென்னா, என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து. ஸோ இந்த எஃபர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் வந்து க்ரெடிட்ஸ் தரணும்.
அண்டு முன்னாடி வந்து டிவி ஓடிட்டுருக்கனால என்ன இழுத்தாலும் என்ன குத்துனாலும் ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு மிஷுக்கு. ஸோ இங்கே வந்து அந்த மொக்கு ஜடை தைச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து மலராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரோ கிளாத்தில் வந்து ரேப் பண்ணி வச்சிட்ருந்தோம். அண்ட் அதை வந்து இப்போ வந்து கூட சேர்த்து தைச்சின்னுருக்காங்க அம்மா. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துக்குது. வாவ், ஆசம் ரைட். ஆக்சுவலி அவள் வந்து கொஞ்ச நேரத்தில் அவுத்துட்ட பிறகு நானே கொஞ்சம் இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு எனக்கே தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அண்டு இதுக்கப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் டக்கு டக்குன்னு ஆயிடுச்சுங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை. எவ்ரி திங் வாஸ் ரெடி அண்டு நிறைய ஹெல்ப் இருந்தனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது கூட உங்கள் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணுங்கள், ஸோ தட் லைக் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து அவளோட மேக்கப் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் பாவாடை போடுறதுக்கு முன்னாடி. அண்ட் மேக்கப் ஆகிட்ட பேருக்கு பாவாடையும் ஆட் பண்ணிட்ட பேருக்கு அதுக்கப்புறமா ஸ்டூடியோக்கு வந்து இட்டுட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த பிக்சர்ஸ். அடுத்ததாக வந்து மோர் ஃபோக்கஸ்க்காக டிவியிலேருந்து மொபைலுக்கு மாற்றியாச்சு. பிகாஸ் இந்த நெகல்லாம் போடும்போது மறுபடியும் சேஷ்டை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலான்ட்டுன்னு. ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பாவாடை ஆட் பண்ணிட்டோம். செட் கைஸ், அப்புறமா ஃபோட்டோ ஸ்டூடியோலேருந்து கிளம்பி வரும்போது கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டா மிஷோ. ஸோ ஆஸ் யூஷுவல் கிராங்கியான பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி தர்றது தான் அவங்க மூட் வந்து என்ஹான்சர். அண்ட் அதே போல் வந்து இங்கே மிஷு வந்து ஒரு சாக்லேட் கடுக்குள்ளே போய் அது இதுன்னு பழமாக பில்லு போட்டா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye-bye. See you in my next video.